நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன் தான் விடலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கப்பி குட்டியும் மாலி குட்டியும் தான் விட போகிறோம். அதான் இதுக்கு வந்து செட் ஆகும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்சிஜன் மோட்டருமே தேவைப்படாது. அதனால நம்ம இந்த பீஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்ட மீன் வந்து விட்டுருக்கோம். இந்த டேங்க் செட்டை எப்படி இருக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படி தான் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.